ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெக்ஸ்ட் டே 360. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இளநீர் பாயாசம். அப்படின்றது தான் நம்ம சேனலில் இருக்கிறதுலேயே சிம்பிளான டிஷ்ஷஸ் சுவையாக செய்வது எப்படி அப்படின்றத பார்த்துட்ருக்கோம். அப்படி அந்த வகையில் இன்றைக்கி வந்து இளநீர் பாயாசம் நீங்கள் வீட்டில் இருக்கும்போது எவ்வளோ ஈஸியாக வந்து செய்ய முடியும் அப்படின்றத வந்து இப்போ பார்க்க போகிறோம். இது ரொம்பவே சுவையாக இருக்கக்கூடிய ஒரு டிஷ்ஷுங்க. ஆஃப்டர் லஞ்சுக்கு அப்புறம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இது ரொம்பவே அருமையாக இருக்கும், மிக சத்துள்ள உணவும் கூட. ஸோ குழந்தைகள்லேருந்து யார் வேணாலும் இதை வந்து சாப்பிட முடியும். இந்த டிஷ்ஷை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்குள்ளே ஃபஸ்ட் டைம் வர நபராக இருந்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் சிம்பல் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளநீ வந்து வாங்கிக்கணும். கண்டிப்பாக ஒரு இளநீ வந்து போதுமானது. ஒரு இளநீ வழுக்கை, அதாவது சில்லு இருக்கும் இல்லையா, அதை வழுக்கைன்னு அப்படின்னு சொல்லுவோம். அந்த வழுக்கை நல்லா அதிகமாக இருக்கிற மாதிரியான ஒரு இளநியாக பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ இளநீ தண்ணியை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வழுக்கையும் நீங்கள் எடுத்து தனியாக வச்சுக்கிறணும். ஏன்னா இதுதான் வந்து இளநீர் பாயாசத்துக்கு டேஸ்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய முக்கியமான பொருள். ஃபஸ்ட்டு அந்த வழுக்கை அப்படின்றத வந்து மிக்சியில் போட்டு நல்லா வந்து ஒரு கூல் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்த அந்த வழுக்கை, நடுவில் இருக்கிறது வந்து தேங்காய் பால், ஆப்பத்துக்கு இடியாப்பத்துக்கெல்லாம் செய்வோம் இல்லையா அந்த தேங்காய் பால், அடுத்து ஒரு டம்ளர் வந்து இளநீர், நம்ம வெட்டின இளநீரில் இருக்க நீரை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கிறணும். இப்போது ஒரு பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வச்சு பற்ற வச்சுக்கோங்க. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய பாலை வந்து ஊற்றி ஹீட் பண்ண போகிறோம். நான் வந்து 2 டம்ளர் பால் வந்து எடுத்திருக்கேன், அதாவது ஒரு 200 ml பால் வந்து நான் எடுத்திருக்கேன். இதை வந்து இப்போ நம்ம நல்லா கொதிக்க விடணும். பால் வந்து அதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிநிலை அடைஞ்சதுக்கப்புறம் அதில் தேவையான அளவு சுகர் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சுகர் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது ஒரு 3 நிமிஷம் கொதித்து முடிக்கவும் இளநீர் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, ஒரு டம்ளர் இளநீர் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இது சில நிமிடங்கள் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒவ்வொன்றா வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியதில் இந்த இளநீர் அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க வழுக்கை தான் வந்து முக்கியமான ஒரு பொருட்கள். ஸோ இது வந்து ரொம்பவே ருசியாக வந்து உங்களுக்கு ஒரு பாயாசத்தை வந்து கொடுக்கக்கூடிய ஆற்றல் மிக்கது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க வந்து வழுக்கையை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இதை ஆட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இதையும் மிக்ஸ் பண்ணி சில நிமிடங்கள் வந்து நல்லா கொதிக்க விடுறோம். மொத்தத்துக்கு நம்ம பால் கொதிநிலை அடைஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொன்றையும் ஆட் பண்ணிவிட்டேன். ஒரு 2 or 3 minutes வந்து நீங்கள் நல்லா கொதிக்க விடணும் மிக்ஸ் பண்ணி. அப்போ தான் அதனுடைய டேஸ்ட் வந்து நமக்கு அப்படியே வந்து கிடைக்கும். ஸோ இதோடய டேஸ்ட் வந்து நீங்கள் புதுசாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் குடிக்கும்போது நீங்கள் நல்லாவே ஃபீல் பண்ணுவீங்க. எங்கள் வீட்டு குட்டீஸ் வந்து இதை கையில் வச்சுக்கிட்டு லாஸ்ட் வரைக்கும் அடி டம்ளரில் இருக்க ஒரு சொட்டு வரைக்கும் கிளியராக காலி பண்ணிச்சு. இதை நான் வீடியோவோட எண்டில் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போது நம்ம எல்லாம் காய்ச்சி முடித்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை சும்மா மட்டும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை வந்து அடுப்பு அமர்த்தினதுக்கு அப்புறம் தான் தேங்காய் பால் வந்து சேர்க்கணும். முன்னாடியே சேர்த்திங்கன்னா இதனுடைய டேஸ்ட் வந்து வேறு மாதிரி ஆயிரும். ஸோ இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுப்பு அமர்த்திட்டு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் மட்டும் பண்ணி விட்டுருங்க. ஸோ மிக்ஸ் பண்ணுறதுலே ஹீட் வந்து நம்ம குடிக்கிற அளவுக்கு வந்து கிட்டத்தட்ட கிடச்சிரும். அதுக்கப்புறம் ஒரு டம்ளர்லேயோ அல்லது ஒரு பவுல்லையோ உங்களுக்கு தேவையான அளவு வந்து நீங்கள் அந்த பாயாசத்தை வந்து ஊற்றிக்கலாம். இப்போ கிட்டத்தட்ட பாயாசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து பாதாம் பிஸ்தா ரெண்டுமே வந்து நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன், நுணுக்கி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து சேர்த்துட்டோம்னா ஃபுல் ஃபினிஷ்ட் ஆயிரும். இது வந்து ஒரு சண்டே மதிய லஞ்சுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபினிஷிங் டச்சாக ஒரு அருமையான டிஷ்ஷாக வந்து இந்த பாயாசம் இருக்கும் அப்படின்றத நான் இந்த வீடியோலேருந்து சொல்லிக்கிறேன். ஏன்னா இதனுடைய டேஸ்ட் வந்து அப்படி இருக்கும். எஸ், இப்போ நமக்கு தேவையான பாயாசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து இப்போ நான் டேஸ்ட் பண்ண போகிறேன். டேஸ்ட் பண்ணிவிட்டு இதனுடைய டேஸ்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூனில் லைட்டாக ஒரு ஸ்பூன் வச்சு பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. ஏன்னா எனக்கு இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம், நான் ஃபஸ்ட் டைம் செய்யும்போதே வீடியோ எடுத்துட்டேன். ரொம்ப சூப்பராக இருக்குது இதனுடைய டேஸ்ட் வந்து. ஸோ நீங்களும் வீட்டில் வந்து மறக்காமல் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், ஒவ்வொரு ஸ்பூனுக்கும் வந்து நான் பண்ணி போட்ட அந்த பாதாம் பிஸ்தா இதுவும் வந்து உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ குழந்தைகள்லேருந்து யார் வேணாலும் இதை கண்டிப்பாக சாப்பிட முடியும். எல்லாருக்குமே பிடிக்கும். இதை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா, வீட்டுக்கு இப்போ ரிலேட்டிவ்ஸ் யாரும் வராங்க அப்படின்னா நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உண்மைக்கே இது வந்து புதுசாக இருக்கும். இதுக்கு தேவையானது ஒரே ஒரு இளநீ வச்சு ஒர் 3 பேர் குடிக்கிற அளவுக்கு பண்ணலாம்.
நான் சொன்னேன் இல்லையா வீட்டு குட்டீஸ் வந்து எப்படி குடிக்குது அப்படின்னு, அதுக்குன்னு ஒரு சின்ன டம்ளர் கொடுத்துருக்கோம். ஸோ அதில் ஊற்றி கொடுத்தேன். ஸோ அது யாருக்கிட்டையுமே தரல, டேஸ்ட்டு பிடிச்சதுனால அதை வச்சுக்கிட்டு வீடு ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சுட்டு குடிச்சிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ இதுதான் அதனுடைய டேஸ்ட்டு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் வந்து எனக்கு எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். இளநீரில் உள்ள பயன்களை பற்றி நான் இதுக்கு முன்னாடி கூட ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ அதில் வந்து பல நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் வந்து நம்ம இளநீருக்கு உண்டு. இயற்கையில் கிடைக்கக்கூடிய கலப்படம் இல்லாத பொருட்களில் இளநீர் வந்து முக்கியமானது. ஸோ அதனால தான் நான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். இது வந்து எல்லோருக்குமே வந்து ஹெல்ப் பண்ணும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும், புது டேஸ்ட்டாக இருக்கும், நிறைய மருத்துவ குணங்கள் கொண்டது. இதில் லைட்டாக சர்க்கரை மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ சர்க்கரை தேவையில்லை தவிர்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க சர்க்கரையை வந்து தவிர்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே ஃபஸ்ட் டைம் வரவங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், மண் வளத்தை காப்போம்.